ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது காபி புட்டிங். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். காஃபி ஃபில்டிங் பண்ணுறது ஒரு 1/2 liter பால் எடுத்துருக்கேன். அது இப்போ நான் காய்ச்சிடலாம். ஆவின் பால் எடுத்துருக்கேன். பால் காயட்டு, இப்போ நல்லா பால் காயட்டு நம்ம அப்புறம் வந்து இந்த காஃபி ஃபில்டிங் பண்ணுறதுக்கு வந்து 4 spoons கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 spoons காஃபி பவுடர், ஏதாவது பரவாயில்ல லெஸ் காஃபி, 100 grams சர்க்கரை. இப்போ அதை ரெடி பண்ணிடலாம். புட்டி ரெடி பண்ணுறது நம்மளால் கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா கலக்கி வச்சிடலாம். இதை எவ்வளோ நல்லா தண்ணியாக கலக்கிக்கணும். அடுத்து நம்ம காஃபி பவுடர், காஃபி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ரெடி பண்ணிடலாம். பால் கொதிக்க போகுது, நல்லா கொதிச்சு பொங்கி வரட்டு. நல்லா பொங்கி வந்துருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிடலாம். இது 100 grams சர்க்கரை. இந்த டைமில் இந்த காஃபிக்கு நம்ம கலக்கி வச்சிருக்க காஃபி பவுடரையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டு. கொதிச்சுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இதனால் திக்னஸ் கொடுத்துட்டு வரும். இந்த ஸ்டேஜ் வந்தப்பறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி பவுலில் நம்ம வெண்ணெய் தடவி வச்சு தான் நம்ம வந்து இந்த புட்டிங் வந்து இதை ஒன்று ஊற்றுறோம். இப்போ ஊற்றிடலாம். அப்போ தான் நமக்கு லேஸில் சீக்கிரம் நல்லா வந்து அதில் ஒட்டாக வேணும். வந்து 2 hours நம்ம வச்சிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு, நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்னுடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் நாளைக்கு வேறு வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.